இப்போ வந்து வீடியோவில் இன்றைக்கி வீடியோவில் வந்து பூவு உருட்டு கட்டுறது எப்படி, இந்த மாலை கணக்காக உருட்டு கட்டுறாங்களே அது எப்படின்னு நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு கொஞ்சம் இவ்வளோ நூலை விட்டுறணும், விட்டுட்டு மீதி நூலை இந்த சைடில் விட்டுறணும். அந்த லெஃப்ட் சைடில் உள்ள நூலை மட்டும் கையில் பிடிச்சிக்கணும். அது ஒரு இவ்வளோ தூரத்துக்கு விட்டுட்டா போகணும். இப்போ நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம நார்மலாக ரெண்டு பூ எடுத்து வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று இது வச்சு மூலம் போட்டுக்கணும். ஒரு நாட்டு போட்டுக்கணும், நாட்டு போட்டாச்சா, போட்டுட்டு அதை நல்லா டைட் பண்ணிக்கணும். ரொம்ப இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக. இந்த ரெண்டு பூ வச்சுக்கிட்டு அடுத்து எடுக்கிற பூவை நம்ம வந்து க்ராஸாக வைக்கணும். க்ராஸாக வச்சு மேலே சுற்றி கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்து அந்த ரெண்டு பூக்கு இடையில வரணும், புரியுதா? ரெண்டு பூக்கு இடையில கொண்டு வரணும். கொண்டு வந்து அதே மாதிரி அடுத்த பூவை க்ராஸில் வைக்கணும். க்ராஸில் வச்சு மேலே சுற்றி கீழே கொண்டு வந்து நம்ம வச்ச பூவுக்கு இடையில வரணும், காம்புக்கு இடையில் க்ராஸை வச்சு மேலே சுற்றி இந்த க்ராஸை வைக்கமுல வச்சு மேலே சுற்றி அந்த பூக்கு இடையில வரணும். ஒரு கஷ்டமுமே இல்லை இந்த பூ கட்டுறதுல. அந்த க்ராஸை வச்சு விடக்கூடாது, அந்த மேலே வச்சு சுற்றி சுற்றி கொண்டு வந்துட வேண்டியது. அந்த தன்னால் ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா உங்களுக்கு, ரொம்ப ஈஸி. நல்லா இருக்கும் தலையில் வைக்கிறதுக்கு. ராசா வச்சு மேலே கொண்டு வந்து கீழே சுற்றி அந்த காம்புக்கு இடையில, நம்ம வச்ச பூவுக்கும் அதுக்கு அடியில் உள்ள பூவுக்கும் மேலே இது வரல, அந்த சுற்றி பாரு நல்லா பாருங்க, சுற்றி கொண்டு வந்து இடையில அடுத்து பூ எடுக்கிற ஆசை வச்சு அந்த கொண்டுறமா அது மேலே கொண்டு இது பண்ணுது. ரொம்ப ஈஸி, ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். வச்சு சுற்றி பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்க. ஈஸி, கஷ்டமே கிடையாது, இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.